ICC 20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி 9வது T20 உலகக்கோப்பை தொடர் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்றது. இதில் பிரிட்ஜ்டவுனில் நடந்த ஃபைனலில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்களை எடுத்தது. இதனால் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது. 2007 முதல் T20 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியா 2014 ஃபைனலில் இலங்கையிடம் தோல்வியடைந்தது. இந்நிலையில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலகக்கோப்பையை 2வது முறையாக வென்றது. வெற்றிக்கு பின் மைதானத்தில் இந்திய வீரர்கள் உணர்ச்சி பொங்க காணப்பட்டனர். குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா, ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஆனந்த கண்ணீர் சிந்தினர். விராட் கோலி, அர்தீப் சிங் உள்ளிட்ட வீரர்கள் மைதானத்தில் நடனமாடி மகிழ்ந்தனர். ICC தொடர் ஒன்றில் இந்தியா 11 ஆண்டுக்கு பின் பட்டம் வென்றுள்ளது. கடைசியாக 2013 சாம்பியன் டிராஃபி தொடரில் பட்டம் வென்றிருந்தது. இந்தியாவின் இந்த வெற்றியை நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். கடைசி பந்து வரை பரபரப்பான போட்டியில் வெற்றிக்கு பின் நள்ளிரவில் சாலைகளில் திரண்ட ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் விளங்கியும் ஆடி பாடியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். அதேபோல் நெல்லை டவுன் பாப்பா தெருவில் உள்ள ரசிகர்கள் கடந்த வாரம் T20 உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டம், இந்திய அணி வெற்றி பெற வேண்டுமென டிஜிட்டல் போர்டு வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தி வழிபட்டனர். அதனை அடுத்து T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக டவுன் பாப்பா தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு முப்படாதியம்மன் காளியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைவருக்கும் வணக்கம். எங்கூர் கோயில் கொடை விழா 11/6/2024 அன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அந்த கோயில் கொடை திருவிழாவில் எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய ஸ்ரீ நுப்படாதியம்மன், ஸ்ரீ காளியம்மன்ட ஒரு வேண்டுதல் வச்சாங்க. இந்த 2024 வேர்ல்டு கப்பு இந்தியா டீம் வந்து வின் பண்ணணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல், ஒரு சிறப்பு பூஜையை நாங்கள் ஏற்பாடு செஞ்சோம். 140 கோடி மக்கள் வாழக்கூடியவங்களை 11 பேரை தேர்ந்தெடுத்து நம்ம இந்திய நாடு அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க. அது அவங்களுடைய திறமை, முழு திறமை தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இயற்கையோட, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க அதுக்கு பேர், இயற்கையோட அந்த சீற்றம் இல்லாமல், மழை இல்லாமல், தங்கு தடை இல்லாமல் அந்த கிரிக்கெட் மேட்ச் அழகாக நடைபெற்றது. அது ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய இந்திய டீம் வந்து வெற்றி பெற்றாங்க. இதனுடைய ஒரு நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கை பாத்திரமாக இருக்கக்கூடிய எங்களுடைய அம்பாள், 2024 வேர்ல்டு கப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கையை வச்சு ஒரு சிறப்பு பூஜையும் செஞ்சோம். அந்த சிறப்பு பூஜையில் உள்ள எங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதனால் வெற்றி அடைஞ்சத ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கும் அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு சிறப்பு பூஜையாக இன்றைக்கி செஞ்சு முடித்தோம். நேற்று இறுதி போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வச்ச பேனர்லேயும் ஒரு கோரிக்கை, அதில் ஒரு இந்த பேனரையும் நாங்கள் மென்ஷன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறோம். அந்த பேனர் எங்கிட்ட இருக்குது. அதில் என்னென்னா 2024 கப்பு வேங்கின உடனே விராட் கோலியுடைய கையில் கப்பு இருக்கிற மாதிரி ஒரு படமும் நாங்கள் வச்சுருந்தோம். அதாவது 17 ஆண்டு கழிச்சு இப்போ நம்ம வேர்ல்டு கப் நம்ம வாங்கியிருக்கிறோம். இதே போல் விராட் கோலி டீமை நல்ல வழிநடத்தி விட்டுருக்க RCB டீமும் எப்படியாவது ஒரு கப்பு வேணும், அதுக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சு அம்பாள்கிட்ட வேண்டியதில் வச்சுருக்கிறோம். 17 வருஷம் கழிச்சு அந்த RCBயும் கப்பு வேணுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த வேர்ல்டு கப்பு மேட்ச் முடிஞ்ச உடனே ரோஹித் சர்மா கையில் கப்பு வந்தோடனே விராட் கோலியில் போய் கையில் போய் அவர் கப்பை கொடுத்தாரு. அந்த கண்குள்ளா காட்சி ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா ரெண்டு பேர், ரோஹித் சர்மாவும் ரிட்டைர்மெண்ட் அலவுன்ஸ் அறிவிச்சிட்டாங்க 2020 நான் விலகிறேன்ட்டாரு, விராட் கோலியை அறிவிச்சிட்டாங்க. ரெண்டு மாவீரர்களுக்கும் எங்களுடைய ஊர் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம். விராட் கோலி வந்து 2020 விலகிறது எங்களுக்கு மிக ஒரு வருத்தத்தை கொடுத்தாலுமே அவர் கையில் கப்பு இருந்தது எங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ் வாய்ந்த 100 ஆண்டு பழமையான நம்ம ஸ்ரீ நுப்படாதியம்மன் கோயிலும் சரி, காளியம்மன் கோயிலும் சரி, டவுன் பாபா தெருவில் சுற்றி இருக்கிற விவசாயிகளுடைய முதல் தொப்புள் கூடியான உறவு கூடியான கோயில் தான் இந்த கோயில். நன்றி, வணக்கம்.